முதல் தியாகம் கட்சிக்காக பண்ண தியாகம், தன்னுடைய அரசு பொறுப்பினை தியாகம் செய்தார். இந்த 30 வயசில் தன்னுடைய மனைவியை பறி கொடுத்து விட்டு மறுமணமே செய்து கொள்ளாமல் இன்று வரை தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தியாகம் செய்துவிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார். இன்று வரை நம்முடைய தியாகச்சம்மல் மாதிரி, நம்முடைய மருத்துவர் ஐயா மாதிரி, மருத்துவர் சின்னையா மாதிரி கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் உழைத்தார்கள் என்றால் நிச்சயமாக 2026 நாம தான் முதலமைச்சர். ஒரு பெரிய திருப்பம் நம்முடைய தியாகச்சம்மல். தியாகச்சம்மல்னா நம்முடைய GKMக்கு மட்டும்தான் பொருந்தது, வேற யாருக்குமே பொருந்தாது. தியாகச்சம்மல்னா பல விஷயத்துல தியாகம் பண்ணியிருக்கார். மருத்துவர் ஐயாவால் தியாகச்சம்மல் என்று அழைக்கப்பட்ட GKM அவர்கள் நம்முடைய கட்சிக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் நிறைய தியாகங்களை பண்ணியிருக்கார். அதனாலதான் கட்சியின் கருப்பு தங்கம் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் அவர்கள். முதல் தியாகம் கட்சிக்காக பண்ண தியாகம், தன்னுடைய அரசு பொறுப்பினை தியாகம் செய்தார். நம்ம தியாகச்சம்மலை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து எண்ணற்ற சாதனைகளை, எண்ணற்ற செயல் திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர், கட்சியின் வளர்ச்சிக்காக கடினமாக உழைத்தவர். ராவு பகலே பார்க்கறது கிடையாது, தூங்கினாரா தூங்கலையா கூட தெரியல, அந்த அளவுக்கு கடினமையான உழைப்பு நம்முடைய தியாகச்சம்மல். அவர் வகித்து வந்த, அவர் பணியாற்றி கொண்டிருந்த அரசு துறையில் ஆசிரியர் பணியை தியாகம் செய்து விட்டு தான் கட்சிக்காக கட்சியில இணைஞ்சி கட்சியில சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்காக ஒரு தியாகம் செய்தார். என்ன தயகன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய கட்சியின் கருப்பு தங்கம், தற்பொழுதைய கௌரவ தலைவர், மரியாதைக்குரிய GKM அவர்கள் தன் மகன் தமிழ்குமரன் 3 வயதாக இருக்கும்போதே தன்னுடைய மனைவியை பறி கொடுத்தவர். தன்னுடைய மகனின் நலனை கருத்தில் கொண்டு மறுமணமே செய்து கொள்ளவில்லை. தமிழ்குமரனுக்கு இப்ப என்ன வயசு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு 3 வயசு இருக்கும்போதே தன்னுடைய மனைவியை பறி கொடுத்தார். தமிழ்குமரன் அவர்கள் தன்னுடைய தாயை பறி கொடுத்தார். அதுக்கப்புறம் திருமணமே செய்து கொள்ளலை தன் மகனுக்காக. ஏன்னா நாட்டில் நிறைய மறுமணம் செய்துக்கிட்டு முதல் தரத்து பிள்ளைகளை எந்த அளவுக்கு குடும்பம் செய்கிறாங்கன்றது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் ஒரு அவர் ஆசிரியராக இருந்ததுனால அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ்குமரனுக்கு 3 வயதாக இருக்கும்போது நம்முடைய GKMக்கு நம்முடைய தியாகச்சம்மலுக்கு என்ன வயசு எடுத்துருக்கும் பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 27-28 வயசு இருக்கும், இல்லை 30 வயசு கூட எடுத்திருக்கலாம். இந்த 30 வயசுல தன்னுடைய மனைவியை பறி கொடுத்து விட்டு மறுமணமே செய்து கொள்ளாமல் இன்று வரை தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தியாகம் செய்துவிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தியாகம், பெரிய தியாகம். என்ன தியாகன்றது எல்லாருக்குமே தெரியும். 25 ஆண்டு காலம் கட்சியின் தலைவர் பதவியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த நம்முடைய தியாகச்சம்மல் அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக நம்முடைய சின்னையா அவர்களுக்கு தலைவர் பதவியை தியாகம் பண்ணியிருக்கிறார், மனப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கார் பாருங்க. ஆசிரியர் பதவியை தன் கட்சிக்காக தியாகம் பண்ணார், தன்னுடைய மகனுக்காக மறுமணமே செய்து கொள்ளாமல் தியாகம் செய்தார் தன்னுடைய வாழ்க்கையை. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய சின்னையாக்காக தன்னுடைய கட்சியின் பதவியை தியாகம் செய்திருக்கிறார். 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றியவர். ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு உழைப்புலாம் இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியிலையும் எந்த தலைவரும் அந்த மாதிரி உழைத்திருக்க முடியாது. அதனால தான் நம்மளுடைய மருத்துவர் ஐயாவால் தியாகச்சம்மல் என்று அழைக்கப்பட்டவர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தியாகச்சம்மல் தான் நமக்கு, எப்பயுமே தியாகச்சம்மல் தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா,
அதே போல நம்ம தியாக சம்மல் போல நம்முடைய கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டன்ல இருந்து கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் வரைக்கும் உடைச்சனு வச்சுக்கலாம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர். எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய தியாக சம்மல் மாதிரி, நம்முடைய மருத்துவர் ஐயா மாதிரி, மருத்துவர் சின்னையா மாதிரி கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் உழைத்தார்கள் என்றால் நிச்சயமாக 2026 நாம தான் முதலமைச்சர். வட தமிழ்நாட்டை குறி வச்சு அடிச்சோம்னா போதும், கிட்டத்தட்ட 60-70 தொகுதியை வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் தான் முதலமைச்சர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடகாவில் 30 தான் ஜெயிக்கிறாப்புல குமாரசாமி முதலமைச்சர் ஆயிடுறாரு. அப்ப நம்ம வட தமிழ்நாட்டை குறி வச்சு இருக்கிற 130 தொகுதியில் ஒரு 60-70 தொகுதி அடிச்சு தூக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம தான் 2026 நம்ம தான் முதலமைச்சர். நிச்சயமாக நம்முடைய சின்னையா கோட்டையில் கொடியேற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் கட்சி, நம்முடைய கட்சி எந்த வளர்ச்சியில் இருக்குன்றது தெரியும். தற்போது ஒன்றா கொஞ்சம் சின்ன சர்க்கிள் நடந்திருக்கலாம் 2 தேர்தல்களில், அது பெரிய சர்க்கிள் கிடையாது. கட்சினா சர்க்கிள் இருக்க தான் செய்யும், கட்சினா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குமா? 60 70 காலம் திராவிட கட்சிகளும் சொல்றான், அவங்களே 5 காலம் தான் ஜெயிக்க முடியுது. அதுக்கப்புறம் வேற கட்சி தான், மாற்று கட்சி தான் வர முடியுது. என்ன விட நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. வண்டியில கலசம் போட்டா போதாது, கையில சிம்பிள் போட்டா போதாது, கலசம் போட்டா போதாது, நம்முடைய உழைப்புல காமிக்கணும். பேஸ்புக் அரசியல்லாம் வேலைக்கு ஆகாது, வாட்ஸ்அப் அரசியல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனா அதெல்லாம் தான் நம்ம வளர்ந்தோம், அது வேற விஷயம். சோசியல் மீடியா தான் நம்முடைய கட்சியோட வளர்ச்சிக்கு காரணமே, சோசியல் மீடியா தான். மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்காரு, மருத்துவர் சின்னையா சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு வந்து மீடியா செல்வாக்கு கிடையாது, பத்திரிகை செல்வாக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள், மீடியாக்கள் எல்லாம் விலைபோன ஊடகங்கள், விலைபோன பத்திரிகைகள், பணத்துக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே கிடையாது. மருத்துவர் சின்னையா மாதிரி உலக நாடுகளில் எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. 35 உலக நாடுகளை திருப்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் மத்திய சுகாதாரத்துறை மந்திரி ஆகும் போதெல்லாம் 35 தான். 35 உலக நாடுகளை திருப்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஜாம்பவான். எவனாலையும் முடியாது, உலக நாடுகளை எவனாலையும் முடியாது. உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் நம்ம சின்னையா சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கும் போது வந்தாங்கன்னா சுகாதாரத்துறை மந்திரி சின்னையாவை பார்க்காத போன உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்களே கிடையாது. எவ்வளவு எண்ணற்ற விருதுகள், எண்ணற்ற பாராட்டுகள். என்ன வயசு? 35. குறைஞ்சபட்சம் அவர் செய்த சாதனைகளை 50 உழைத்திருந்தால் தான் செய்திருக்க முடியும். 50 முடிக்க வேண்டிய சாதனைகளை 35 ஐந்தே ஆண்டுகளில் செய்து முடித்தார். அதில் குறிப்பாக சொல்ல போனால் போலியோவே கிடையாது, போலியோ இல்லாத தமிழகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மரணமே கிடையாது, 108 ஆம்புலன்ஸ் அடிச்சா போதும், அடுத்த 10 ஆம்புலன்ஸ் வீட்டாட நிற்கிது. அப்போ எப்படி கர்ப்பிணிக்கு மரணம் ஏற்படும்? எல்லாருக்குமே சுகப்பிரசவம் அந்த குறிப்பிட்ட டயத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. 108, அந்த 108 நம்பரை வாங்குறதுக்கே மிகப்பெரிய கடினமான ஒரு உழைப்பு. அது இந்தியாவுக்குள்ள ஒரே நம்பர் தான். அதுக்கு ஒரு பெரிய போராட்டம், சட்ட போராட்டம். கொடுக்க முடியல, கொடுக்க வாங்கும்போது கொடுக்க மறுக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ்னால் 108 தான் அந்த நம்பரை வாங்கி, அதுக்கப்புறம் அதை நாங்கள் தான் வர வச்சு 108 நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு ஒரு சில கட்சிகள் மாறுதட்டி சொல்லி கொண்டது, அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து படித்த இளைஞர்களுக்கு, படித்த இளம்பெண்களுக்கு, கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். 108 ஆம்புலன்ஸை யார் கொண்டு வந்தார்கள், அதனால் என்ன பலன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உடைக்கணும். கட்சியில் இருக்கிற கிளைக்கழக தொண்டர்கள்லேருந்து, கிளைக்கழக செயலாளர்கள்லேருந்து மேல்மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் நம்ம தியாக சம்பல் மாதிரி உடைக்கணும். கால் 100 காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். சட்டசபையில் அதிகமான கேள்விகளை கேட்ட பெருமை நம்முடைய தியாக சம்மலுக்கு இருக்கிறது. இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 8000 கேள்விக்கு மேலே கேட்டிருக்கார். எவ்வளோ 4வது எலெக்ஷன் முடிஞ்சு 1 காலம் முடிஞ்சது. 1 காலங்களில் 8500 கேள்விகளுக்கு மேல் சட்டமன்றத்திலே கேட்டிருக்கிறார் நம்முடைய தியாக சம்மல். யாருக்காக இல்லை, மக்களுக்காக தான். இந்த மாதிரி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய மாவீரனின் கனவை நிறைவேற்றுவதற்காக நாம் கடுமையாக உழைத்தால்தான் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழகத்தையும் சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். உழைக்கணும்,
மீண்டும் மீண்டும் சொல்றேன், உன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியல கட்சி, போற போக்க பார்த்தா கிளைக்கழக செயலாளர் பொறுப்பே இருக்காது பொழுது, தவறு செய்தால் உழைக்கவில்லை என்றால். அதுக்காக கட்சியே கிதியின் கணக்க தேவையில்லை. மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு, முதல்ல குடும்பம், முதல்ல ஒரு நல்ல வேலை, சாரி, அதுக்கப்புறம் உன்னுடைய குடும்பம், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் குடும்பம், மீதி இருக்கிற டயத்துல அரசியல் பண்ணா போதும். அதை தான் சொல்றாரு மருத்துவர் ஐயா. அதனால நம்ம தான் வண்டியில கலசம் போட்டிருக்கிறமே, கூடிய போட்டிருக்கிறமே, மக்கள் பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சின்னையா அட்டவணை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய மருத்துவர் ஐயா எப்படி கிராமம் கிராமமாக சென்றாரோ அதே போல சின்னையா கிராமம் தோறும் சென்று அடித்தட்டு மக்களை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள நம்முடைய சொந்தங்கள் அந்தந்த கிராமத்தில் நிச்சயமாக நம்முடைய சின்னையா வரும்போது குடியேற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இரண்டு கூடியுமே ஏத்தணும், பன்னிய சங்க கூடியும் ஏத்தணும், பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூடியும் ஏத்தணும். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துற குடியில மாம்பழம் சிம்பிள் இருக்கும், அதுதான் முக்கியம். மக்களுக்கு போய் சேர்றதே அந்த சின்னம்தான், சின்னத்தை தான் நம்ம பகிரங்கமா காட்டணும். சின்ன இல்லாத கொடியே ஏற்றக்கூடாது. கொடியிலே வருது, இப்போ மாம்பழம் போட்ட சின்ன கொடியிலே வருது. அந்த மாதிரி கொடியை செலக்ட் பண்ணி வாங்கி அதை ஏற்றுங்க. ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்மளுடைய மூவர்ண கலர் மட்டும்தான் இருக்கும், அந்த கலருக்குள்ளே அந்த சிம்பிள் இருக்காது, மாம்பழ சின்னம் இருக்காது. அதனால் அந்த மாம்பழ சின்னம் போட்ட கொடியை வாங்கி நம்முடைய சின்னையாவின் சூறாவளி சுற்றுப்பான அட்டவணைகள் ரெடியாகி கொண்டிருக்கிறது, தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் சின்னையா வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுன்னா கிராமம் கிராமமாக எல்லா கிராமத்துக்கும் வரதுக்கு ரெடி ஆகிறார். சிறந்த உழைப்பாளி, களப்போராளி, இளைஞர்களின் இதய துடிப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். தியாக செம்மலை பத்தி பேசணும், இன்னும் பேசினா நிறைய பேசலாம், எவ்வளவு பேசலாம். தியாக செம்மலை பத்தி பேசினா எவ்வளவு பேசலாம், எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம், 25 ஆண்டு காலம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தொண்டர்களின் திருப்திக்காகவும் உழைத்தவர் நம்முடைய தியாக செம்மல் கோக்கா மணி அவர்கள். சிறப்பான பதவி, தற்போதும் கூட கௌரவ தலைவர், கௌரவ தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நேற்று தருமபுரி போனார்னு நினைக்கிறேன். தருமபுரியில் சிறப்பான ஒரு வரவேற்பு. அதே மாதிரி நம்முடைய சின்னையா கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றதுலேருந்து தூங்கவே இல்லை, உட்காரவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டு மொத்த அரசியல் கட்சி தலைவரையும் போய் சந்திச்சிட்டார். தலைவரானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சந்திக்காத தலைவரே கிடையாது, எல்லாரையும் போய் சந்திச்சிட்டார். எல்லாருக்கும் சால்வு போட்டு எல்லாரும் வாழ்த்தி பெற்றாகி விட்டது, எல்லாரும் சிறப்பாக வாழ்த்திருக்கிறார்கள். முதலமைச்சர் உள்பட, எதிர்கட்சி தலைவர் உள்பட, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட எல்லா தலைவர்களையும் சந்தித்து அவருடைய ஆசையை பெற்றிருக்கிறார். அடுத்து மக்களோட ஆசையை பெறுவதற்காக அட்டவணை தயாராகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து நம்முடைய கட்சி குடிமரத்தினை ஏற்றுமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சொல்றேன், யாரும் தப்பா நினைக்காதீங்க, சின்னையாவோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது, பத்திரிகைகள் பாராட்டுகின்றன, கட்சி தலைவர்கள் பாராட்டுகிறார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, தவறு பண்ணா காலையில் பதவி இருக்காது, ஏற்கனவே சொன்னதான் ஐயா. உண்மையிலே பயமா இருக்குது, கிளைக்கழக செயலாளராக பயப்படுறாங்க. இவர் போற போக்க பார்த்தா கிளைக்கழக செயலாளரை கூட கண்காணிப்பார் போலகுது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கிளைக்கழக செயலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் தளத்தில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால தயவு செய்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் சொந்தங்கள் எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் ஐயாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு, சின்னையாவின் பாசத்துக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்சியில் பணியாற்றுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.